டிஸ்டர்பன்ஸ். உங்ககிட்ட ஏகப்பட்ட நல்ல பழக்கம் இருந்தாலும் ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா, எந்த விஷயத்துமே டக்குன்னு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க, ஒழுங்காக புரிஞ்சுக்கிறது கிடையாது, அவசரம். இதனாலேயே பழைய விஷயத்தை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. நான் போட்ட இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பழைய நியூஸ், இதெல்லாம் எங்களுக்கு தேவை அப்படின்ற மாதிரி நீங்கள் எனக்கு கேட்டிருக்கலாங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க. அதே மாதிரி நிறைய பேர் ஆரியனா என்ன அப்படின்றது இன்னமும் வந்து விளக்கம் கேட்டுக்கிட்டு அதே கமெண்ட்ஸ் பாக்ஸில் போட்டிருக்காங்க. என்ன மாதிரி நிறைய பேர் வீடியோ போட்டிருக்கலாம். இது நான் பத்து பேர் போட்டிருக்காங்க, நான் 11 ஆளுன்னா நீங்கள் என்னடா இதே மெசேஜை சொல்கிறேன், நமக்கு எதுக்கு தேவை அப்படின்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம். பட் மேட்ருன்னா, நீங்கள் அந்த 10 பேர் மெசேஜை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா, அதில் ஏதோ ஒரு மெசேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக கன்வே ஆயிருக்கும், அதில் உங்களுக்கு தேவைப்படுற விஷயம் இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ நான் போடுற வீடியோலையும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் அதில் இருக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் ஜஸ்ட் 30 செகண்ட், 40 செகண்ட், 1 நிமிஷத்தில் டக்குன்னு ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்க, இந்தாலும் பழைய விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்க அப்படின்னா, லாஸ் எனக்கு கிடையாது, உங்களுக்கு தான். ஸோ படிக்கிற நீங்கள் உங்களுக்கு இன்றைக்கி வந்து இந்த பிரச்சனையில் இருக்கீங்க அப்படின்னா, ஸோ இது மாதிரி நிறைய பேர் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க, அதில் எது உங்களுக்கு சரியாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கிட்டு தேவையில்லாத தூக்கி போட்டுருங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மன வளர்ச்சியில் இருக்கிறீங்க. ஸோ நீங்களாம் தெளிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவை போடுறேன். ஸோ இன்றைக்கி இருக்க வீடியோ, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் பார்த்தீங்கன்னா, ஆரியனா என்ன, அதுக்கப்புறமா WH6னா என்ன, ஸோ இந்த மாதிரி WH10னா என்ன, இது மூணையும் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். என்னோடய எக்ஸ்ப்ளனேஷனை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். ஸோ தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அண்ட் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம WH6 என்ன அப்படின்னு பார்ப்போம், அப்புறம் 10 என்ன பார்ப்போம், அப்புறமா ஆரியக்கு வருவோம். ஸோ WH6 அப்படி அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தே வாண்ட் சம் கிளாரிஃபிகேஷன். அதாவது WH6ல பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய காலேஜில் அந்த எக்ஸாம் எழுதியிருப்பீங்க, அதுக்கு தேவையான ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணியிருப்பீங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சுருப்பீங்க, அதை வந்து உங்கள் காலேஜ் வந்து அங்கே ப்ரொடியூஸ் பண்ணணும், அது மூலியமாக தான் உங்களுக்கு வந்து மார்க்ஸ் போடுவாங்க. ஸோ இது வந்து நீங்கள் 3 பேர் சம்மந்தப்பட்டது, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நீங்கள், உங்கள் காலேஜ் அண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி. ஸோ இந்த மாதிரி இந்த 3 பேர் சம்மந்தப்பட்டது அப்படின்ற பட்சத்தில், உங்கள் கிட்டே இருந்த டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது ஒன்று அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கலாம், இல்லை அது கிடைக்காமல் இருந்துக்கலாம், காலேஜ் சைட்லேருந்து கொடுக்காமல் இருந்துக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது அதை வந்து உங்கள் காலேஜ் மூலமாக கன்வே பண்ணி உங்கள்கிட்ட கன்வே ஆகி, ஸோ அதில் காலேஜ் இன்கேஸ் காலேஜ் வந்து உங்கள்கிட்டருந்து வாங்க வேண்டிய விஷயங்களை மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்க உங்கள்கிட்ட இருந்து வாங்கி அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு ரிசல்ட் வரும். அதனால வந்து WH6 அப்படின்றது நீங்கள் வித் ஹெல்ட் நீங்கள் வந்து வெயிட்டிங்கில் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க, அவ்வளோதான். இது வந்து WH6 அப்படின்றது நீங்கள் 3 பேர் சம்மந்தப்பட்டது. அடுத்து WH10 என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலேஜுக்கும் அண்ணா யூனிவர்சிட்டிக்கும் சம்மந்தப்பட்டது. உதாரணத்துக்கு நீங்கள் எல்லாமே சப்மிட் பண்ணிட்டீங்க உங்கள் காலேஜில், ப்ராஜெக்டாக இருக்கட்டும், ஃபீஸாக இருக்கட்டும், அது இது எல்லாத்தையும் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க, எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டீங்க, எல்லாமே ஓகே ஃபைன். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா பட் காலேஜ் சைட்லேருந்து இதெல்லாம் அங்கே போயிருக்கா, கரெக்டாக அந்த டாக்குமெண்டேஷன் அங்கே கரெக்டாக ரீச் ஆயிருக்கா அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியாது, அது காலேஜ் தான் தெரியும். ஸோ அதனால அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, காலேஜ் சைட்லேருந்து அந்த கிளாரிஃபிகேஷனை கேட்பாங்க. ஸோ காலேஜிலேருந்து அந்த டீட்டெயில்ஸ் அவங்க கேட்பாங்க. அது நீங்கள் எல்லாம் சப்மிட் பண்ணுற பட்சத்தில் காலேஜ் மிஸ் பண்ணியிருந்தால் அதை அவங்க திருப்பி கொடுத்து அதுக்கான கிளாரிஃபிகேஷனை ப்ரொவைட் பண்ணி, ஸோ தே வில் கிவ் யூ த ரிசல்ட் ஆஃப்டர்வேர்ட்ஸ். அதனால் உங்களுக்கு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி லேட்டாக வரும் ரிசல்ட்டு. ஸோ அதனால தான் WH10. ஓகே, கமிங் டு த லாஸ்ட் பாயிண்ட், ஆர்ஏ. ஆர்ஏனா இன்றைக்கி வந்து எல்லாருமே பயங்கரமாக கேட்டுட்டீங்க, ஆர்ஏனா நான் பாஸ் ஆஃப் ஃபெயிலா பாஸ் ஆஃப் ஃபெயிலான்னு. ஆர்ஏன்றது உங்களுக்கு எப்பயுமே இருக்க ஒரு கோடிங் தான். பட் இன்றைக்கி நீங்கள் அதை கேட்குறதுக்கு காரணம் என்னென்னா, கியூரியாசிட்டி. WH கோடிங் புதுசாக வந்திருக்கே, அதனால் ஆர்ஏக்கும் ஏதாவது டிஃப்ரெண்ட் அர்த்தமாக இருக்குமோ, அதனால் நாம் வந்து இதுக்கு என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஆர்வத்தில் நீங்கள் ஆர்ஏ பற்றி கேட்குறீங்க. ஓப்பனாக சொல்லணும்னா, ஆர்ஏன்னா நீங்கள் ஃபெயில், அது நீங்கள் எக்ஸாம் எழுதி ஃபெயிலாக இருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணாமல் இருந்திருக்கலாம், இல்லை நிறைய பேர் ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்குள்ள போர்ட்டலில் உள்ளே போயிட்டு அது இமீடியட்டாக வெளியில் வந்துட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்களால லாகின்னே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டகரியாக இருக்கலாம். இந்த மாதிரி பல கேட்டகரியில் நீங்கள் அந்த பர்டிகுலர் சப்ஜெக்டை யூஆர் நாட் அட்டண்டட் அட் ஆல், அதனால ஆர்ஏ. ஆர்ஏனா யூ ஹேட் டு ரீ அப்பியர் த சேம் எக்ஸாம். அதே மாதிரி அந்த சேம் எக்ஸாம் வந்து அடுத்த செமஸ்டரில் நீங்கள் கண்டிப்பாக அதை எழுதணும் அப்படின்றத வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்ஏவை நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னா, யூ ஹாவ் டு இன்டர்னல் எக்ஸாம்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அட்டன் பண்ணி அதுலேயும் பாஸ் ஆகிருக்கணும், அப்புறமா தான் நீங்கள் அந்த எக்ஸாம் அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் எழுத முடியும். அதாவது திருப்பி நீங்கள் ஒரு சப்ஜெக்டை புதுசாக படித்து திருப்பி எழுதுனுங்க, அவ்வளோதாங்க. இந்த செமஸ்டர் நீங்கள் அந்த சப்ஜெக்ட் விட்டுட்டீங்க, அடுத்த செமஸ்டரில் அந்த சப்ஜெக்ட் எழுத போகிறீங்க, தட் இஸ் கால்டு ஆர்ஏ. ஸோ இவ்வளோ தான். ஸோ ஆர்ஏனா நீங்கள் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இஃப் யூ ஆர் கெட்டிங் ஆர்ஏ இன் யுவர் பேப்பர், யூ ஆர் அவுட் ஆஃப் தட் சப்ஜெக்ட். நீங்கள் அந்த சப்ஜெக்டை திருப்பி எழுதியே ஆகணும்.
அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இதுதான் இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன். இரண்டுனா அடுத்தடுத்த வீடியோவில் ஓப்பன் புக்ஸ் எக்ஸாம்னா என்னென்ன அப்படின்னு நம்ம பேர் கன்ஃபியூஷனில் இருக்காங்க. ஸோ இன்னும் சில நியூஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நான் என்னோட அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போட போகிறேன். ஸோ தயவு செஞ்சு என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா, இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படின்னு நம்பினீங்கன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு இமீடியட்டாக ரீச் ஆகும். ஸோ I will see you another video with very good information. Until then, bye.